வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சன்னாடியாஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாரஸ் டிப்பரு 24 வோல்ட் பவர் சப்ளை உள்ள ஆம்பிளிஃபயர் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மீடியமாக இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வால்யூம் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா குறைவெல்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான பட்ஜெட்டில் ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். மற்றபடி மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேபினட் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய கியூசி கேபினட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்பினுடைய ஃப்ரண்ட் பேனலில் என்னென்ன இருக்குது பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் சேனலுக்கான ஒரு வால்யூம் கண்ட்ரோல் போட்டிருக்கோம். கீழே வந்து பவர் ஆன் ஆஃப்காக ஒரு சுவிட்ச் ஒன்று போட்டிருக்கோம். அடுத்துட்டு ஐப்ளேவுடைய பெரிய ஐசி போட்ட யூஎஸ்பி போர்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி, டிஎஃப் கார்டு, ஏக்ஸு, எஃப்எம்மு, ப்ளூடூத் எல்லாமே இதுலேயே இருக்குது. அதேமாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேஸுக்கான ஒரு வால்யூமும் ட்ரிபிளுக்கான ஒரு வால்யூமே இதில் போட்டிருக்கோம். அடுத்து ஆம்பனுடைய இண்டியாவில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆம்பனுடைய இண்டியாவில் இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4392 நல்ல குவாலிட்டியான ஐசி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதயாவில் ஸ்டீரியோ போர்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சிங் பிளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஹீட் சிங் பிளேட் வந்து நம்ம கட் பண்ணி இந்த செட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதேமாதிரி இதில் வந்து வெளியே கேபிள்னு பார்த்தீங்கன்னா நல்லா வேக் ஒயர் வந்து நல்லா ஹெவியான வேக் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். க்ரீன் வந்து ஒரு லைனுக்கும், க்ரே வந்து ஒரு லைனுக்கும், ரெட் வந்து மெயினும், பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கிரவுண்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆண்டனாக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். டேக் போட்டு நீட்டாக கட்டியாச்சு. அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பிடின்னு பார்க்கும்போது இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா LM324 தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி சொல்லவே தேவையில்ல, பழைய பிடி போட தான் இருந்தாலும் வந்து சூப்பரான ரிசல்ட்டு. நம்ம போடுற எல்லா செட்டிங்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடி வந்து ஆடியோ நல்லா தெளிவாக இருக்கும். அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் ஒரு ரெகுலேட்டரும் 5 வோல்ட் ஒரு ரெகுலேட்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 வோல்ட் ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா பிடி போடுக்கும், 5 வோல்ட் ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போடுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ளேவில் பெரிய ஏசி போட்டு தான். இதில் யூஸ் பண்ணிக்கிற கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்கான் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயர் எல்லாமே பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான இடத்துல வந்து ஹீட் சிங் ஸ்லீப் போட்டிருக்கோம். அதேமாதிரி டேக் போட்டு நீட்டாக கட்டியிருக்கோம். 24 வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். சீப்புனால் ரொம்ப சீப்பெல்லாம் கிடையாது, இது ஓரளவுக்கு அமௌண்ட் வரும். ஆனால் உங்களுக்கு வந்து இதுக்கு கம்மியாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா வால்யூமே உங்களுக்கு வந்து வராது. வால்யூமே வராது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு கம்மியாக வந்து நம்ம 7-6 இது மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னா அது வந்து ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும், ஆனால் வால்யூம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இது வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே எல்லா வண்டிக்கும் ரெடி பண்ணுறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 8-inch யூஸ் பண்ணலாம், 2 6-inch யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது ஐசி தகுந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி போட்ட மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஐசி யூஸ் பண்ணி நம்ம போட்டிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சிங் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரோட போட்டிருப்போம், அது வந்து அதுக்கு மேலே இருக்கும். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாடல் வந்து 24 வோல்ட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதிலே வந்து அக்ரிலிக் சீட் கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால் வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதனால் வரைக்கும் சன் ஆடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் கொடுக்காமல் பாருங்கள், அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு தெரிவிங்க, என்ன எப்படிங்கிறத சொல்லுங்கள். வேறு ஏதாவது மாடல் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். செட்டு தேவைப்படுறீங்க மேக்ஸிமம் வந்து லோக்கல் இருக்கிறீங்க கடைக்கு வாங்க. வெளியில் இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைக்கு வர முடியாத தூரம் இருக்கும், பார்சலில் வந்து பண்ண முடியுமான்னு நம்ம வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செட்டு வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை டோட்டலாக ஸ்பீக்கர் எல்லாம் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு அக்ரிலிக் சீட் போட்டு வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், குறையில் பண்ணிக்கலாம். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஃபுல் செட்டப்பாக வாங்கிக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே அல்லது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு தேவைப்படுறீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.